கொரோனா நோய் தொற்றிலிருந்து மீண்ட சென்னை மாநகராட்சி முன்களப் பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், கூடுதல் விவரம் என்ன? சென்னை மாநகராட்சியில் கொரோனா தொற்றிலிருந்து மீண்ட முன்களப் பணியாளர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். முன்களப் பணியாளர்கள் முதலமைச்சரிடமிருந்து அந்த நலத்திட்ட உதவிகளை பெற்று வரும் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சென்னையில் மாநகராட்சியை சேர்ந்த முன்களப் பணியாளர்கள் கொரோனா தொற்றிலிருந்து மீண்ட பிறகு அவர்களுக்கான நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கி வருகிறார். அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடன் செய்தியாளர் அபினேஷ் இணைகிறார். அபினேஷ், கூடுதல் விவரம் என்ன? பாலா, மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு கொரோனா நோய் தொற்றிலிருந்து மீண்ட சென்னை பெருநகர மாநகராட்சியினுடைய முன்கள பணியாளர்களுக்கு சிறப்பு செய்யக்கூடிய வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னை மாநகராட்சியினுடைய மண்டல அலுவலகம் 6 வந்து முன்கள பணியாளர்களுக்கு சிறப்பு தொகுப்பு வழங்கக்கூடிய அந்த பொருட்களை வழங்கி வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். குறிப்பாக மளிகை பொருட்கள் அடங்கிய அந்த தொகுப்பையும் அதே போல ரூபாய் 2500 ரொக்கத்தையும் முன்கள பணியாளர்களிடம் அவரே நேரடியாக முதலமைச்சர் ஒவ்வொருடமும் அவர் வழங்கி வருகிறார். குறிப்பாக இந்த கொரோனா தொற்று காலத்துல பெருநகர சென்னை மாநகரத்தினுடைய முன்கள பணியாளருடைய பங்கு என்பது மிக முக்கியமான பங்கு, ஒரு அளப்பரிய பங்கு. எனவே அவர்கள் அந்த நோய் தொற்றிலிருந்து பாதிக்கப்பட்டு அதிலிருந்து மீண்டு வந்தவர்களுக்கு தற்பொழுது இந்த சிறப்பு தொகுப்பு வழங்கி வருகிறார். குறிப்பாக மளிகை பொருட்கள் அடங்கிய மளிகை பொருட்கள் அதே போல N95 மாஸ்க் உள்ளிட்ட அந்த தொகுப்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வழங்கினார். அதோடு ஒவ்வொருவருக்கும் ரூபாய் 2500 ரொக்கத்தையும் வழங்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இன்றைக்கு கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட 7 இடங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்காங்க. அதில் முதல் நிகழ்ச்சி என்பது மண்டல அலுவலகம் 6, திருவிக்காவுடைய மண்டல அலுவலகம் 6 ஆன அந்த இடத்துல தொடங்கி இருக்கிறது. தொடர்ந்து ஒரு 7 இடங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைக்கிறார். அந்த அடிப்படையில அடுத்ததாக அனிதா அச்சீவ்மெண்ட் அகாடமி என்கிற பள்ளிக்கு சென்று நேரடியாக அங்கு பயிலக்கூடிய மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் அதே போல தொடர்ந்து அதற்கு காது மற்றும் வாய் பேச முடியாத மாணவர்கள் படிக்கக்கூடிய இடங்களில அங்கு நலத்திட்ட உதவிகளையும் தொடர்ச்சியாக வழங்க இருக்கிறார் பாலா. சென்னையில் கொரோனா தொற்றிலிருந்து மீண்ட முன்களப் பணியாளர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை அபினேஷ் வழங்க கேட்டோம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அபினேஷ். புதுச்சேரியில் 3 நியமன எம்எல்ஏக்கள் நியமனத்துக்கு தடை விதிக்க கோரிய மனு